நான் வந்து அங்கன்வாடி மையத்தில் 13 வயசுலேயே சேர்ந்துட்டேன். அவங்க வந்து சொன்னாங்க, காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது 130 கிராம் சத்து மாவு கொடுப்பாங்க, அதை வந்து உருண்டையாக ஊட்டி சாப்பிட்டுட்டு போகணும். காலையில் நல்ல சத்துள்ள சாப்பாடாக சாப்பிட சொன்னாங்க. அதுக்கடுத்து ஸ்கூலுக்கு போகும்போது பழங்கள் ஏதாவது 11 மணி அப்பில் ஃப்ரூட் சாலட் அந்த மாதிரி சாப்பிட சொல்லியிருக்காங்க. 12 மணி அப்பில் நல்ல சரி விகித உணவு தான், அதாவது பருப்பு கீரை காய்கறிகள் அதெல்லாம் சாப்பிட சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து 3 மணி ஆப்பில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஜூஸ் மாதிரி குடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து சாயங்காலம் வீட்டுக்கு வந்தோடனே குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட சொல்லியிருக்காங்க, சுத்தமாக இருக்க சொல்லியிருக்காங்க. மாதத்துக்கு ஒரு முறை அங்கன்வாடிக்கு வர சொல்லியிருக்காங்க. வந்து அவங்க சொல்கிறபடி டெய்லியும் என்னென்ன பண்ணணும், நாப்கின்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், பேர்ட் டச்சு குட் டச்சு அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இருக்க பாலியல் வன்கொடுமையிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு அங்கன்வாடி டீச்சர் எங்களுக்கு ஒரு தாயாக இருக்கிறாங்க. ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடணும் காலையில் எழுந்திரிச்சோடனே அப்படின்னு சொன்னாங்க. மதியானம் வந்து கீரை வகைகள் நிறைய சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. தினமும் ஒரு கீரை வகைகள் சேர்த்துக்கிட்டா அது நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் லஞ்ச் டயத்தில் வந்து ஹெல்த்தியான ஃபுட்ஸாக சாப்பிடணும். அடுத்து 3 மணி ஆனவுடனே ஒரு ஃப்ரூட் ஜூஸ் குடிச்சிடணும். ஈவினிங் ஆச்சுன்னா அதே மாதிரி வீட்டுக்கு வந்தோடனே சுத்தமாயிட்டு கை கழுவிலாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் அதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடாம ஃப்ரூட்ஸ் ஐட்டமாக சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்க. விட்டமின் ஏபிசி நிறைஞ்சதாக சாப்பிடணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி இன்றைய வளரிடம் பெண் நாளைய தாய் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க.